பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார். அதனாலதான் தினம் சில நிமிட நேரமாவது உங்கள்கிட்ட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க சந்தோஷமா இராம துக்கமா இருந்தா எப்படி? வருத்தமா இருக்கிறீங்களா? கவலையா இருக்கிறீங்களா? பாரமா இருக்குதா? ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயம் வருத்துதா? ஒரே சோதனைங்க, வீட்டுல சோதனை, ஆபீஸ்ல சோதனை, பிசினஸ் செய்யற இடத்துல சோதனை, ஊழிய ஒரே சோதனை, போராட்டமா இருக்குது, கலங்குறீங்களா? சோதனையில அப்பப்ப நான் விழுந்துடுறேன், சோர்ந்து போயிடுறேன், இந்த பாவத்துல விழுந்துடுறேன், கோபம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, இச்சை வந்துடுது, அப்பப்ப நான் அப்படிலாம் பண்ணிடுறேன், அப்புறம் வருத்தமா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படி கலங்குறீங்களா? இயேசு ஒரு அருமையான ஆலோசனை சொல்லார், கேக்குறீங்களா? மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆலோசனை. என் மகனே, என் மகளே, ஒரே சோதனையா இருக்குது. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கவே முடியல, பரிசுத்தமா வாழவே முடியல, ஒரு அன்பா சமாதானமா இருக்கலாம்னா முடியல. ஒரே பிரச்சனை, போராட்டம், சோதனை, எங்க போனாலும் அப்படி இருக்குது. நீ கலங்குறீங்களா? நீங்க சோதனைக்கு உட்படாதபடி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.